நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லை. விவசாயம் அதாவது இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச பலன், ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு விவசாயிகளை நினைச்சா வலிக்கணும். இந்த உணவு உடை இருப்பிடம்லாம் சொல்கிறோம், அதில் உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்கும், ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நமக்கு. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளாம் புரிஞ்சுக்கவும். இது வந்து அவசியம்ன்றத விட அவசரமும் கூட, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு நினைக்கிறேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. ஒரு என்ன சொல்ற, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, ஒரு ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, இனி முதலாளி தான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை வந்து இன்னொரு கடையில போய் வாங்கமா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில போய் நகை எடுக்க மாட்டார், ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில போய் துணி எடுக்க மாட்டார். ஆனா ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூல நிக்கிறான், அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி.